கொண்டாடுவதை விட அவர்களுடைய கொள்கைகளை கொண்டாட வேண்டும். ஆனால் நாம் இவரை தலைவராகவும் கொண்டாடவில்லை, அவருடைய கொள்கைகளையும் கொண்டாடவில்லை. நம் பள்ளி மேடையில் காமராஜ் என்னும் அரசியல் ஆளுமை பற்றி மட்டுமே பேசியிருக்கின்றோம். முதல் முறையாக அவருக்கு நிகராக அவருடைய சமகாலத்தில் அவருடனே பயணித்த ஒரு அரசியல் ராஜ தந்திரி மன்னிக்க வேண்டும், இவரை ராஜ தந்திரி என்று கூற மாட்டேன், ஒரு யதார்த்தமான அரசியல்வாதி. முதல் முறையாக பள்ளி மேடையில் ஒரு அரசியல். இன்றைய அரசியல்வாதிகளை பார்க்கையில் தமிழகத்தில், இந்தியாவில், ஏன் ஆசியாவிலேயே இவரிடம் ஒப்பிட ஒருவர் கூட கிடையாது. பதவியின் மூலம் தன்னுடைய பெருமையை உயர்த்திக் கொள்ளும் இன்றைய அரசியல்வாதிகள் போல் அல்லாமல் தன்னால் மட்டுமே அந்த பதவிக்கே பெருமை கிடைக்கும் என்று அரசியல் நாகரிகம் தெரிந்த, அரசியல் என்றால் என்ன, அரசியலின் முக்கியத்துவம் அறிந்த ஒரு உன்னதமான அப்பலுக்கற்ற ஒரு உண்மையான அரசியல்வாதி. இதுவரை சங்கத்தமிழ் பேசிய நான் இனி எங்கள் தமிழ் பேசுகின்றேன். இவர் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா, மதுரையில் மேலூர் மாவட்டத்தில், மதுரை மேலூர் பக்கத்தில் தும்பைப்பட்டிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவங்களுடைய அப்பா வந்து ஒரு பூசாரி. பூசாரினா நீங்கள் நினைக்கிற பூசாரி கிடையாது. ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு முச்சந்தி விநாயகர் கோயில் இருக்கும். அந்த முச்சந்தி விநாயகரில் ஒரு அழுக்கு வேட்டி கட்டிட்டு ஒரு பூசாரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இவர் 10th standard ஃபெயில். ஆனால் அரசியல் மீது மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. காந்தியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டார். காமராஜியை வழிபற்றினர், பின்பற்றினர். காமராஜனுடைய அமைச்சரவையில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரே ஒரு பதவியில் தான் இருந்தார். எனிபடி கெஸ்ஸிங் இவர் யாருன்னு யாராவது இதுவரைக்கும் கெஸ் பண்ணீங்களா? காமராஜ் பீரியடில் காமராஜுக்கு நிகராக, காமராஜ் போலவே, காமராஜை அறிந்திருந்த நாம் இவரை அறியவில்லை. அதுதான் மிகப்பெரிய வருத்தமே. இவர் வேறு யாரும் இல்ல, திரு கக்கன் அவர்கள். காமராஜனுடைய அமைச்சரவையில் திரு கக்கன் அவர்கள் காவல்துறை மந்திரியாக, வேளாண் துறை மந்திரியாக, உணவுத்துறை அமைச்சராக, மதுவிலக்குத்துறை அமைச்சராக, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக, சிறைத்துறை அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக, பொதுத்துறை மந்திரியாக, இத்தனை பதவிகள் இருந்தும் அவருடைய கடைசி காலத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அவங்க குழந்தைகள் எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அரசியல் என்பது நம்ம சினிமாவில் வந்து தப்பு செய்கிறவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லக்கூடிய வேர்டு, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனால் அரசியல் என்பது மக்கள் பணி என்று அன்ற அரசியல்வாதிகளுக்கே புரிய வைத்தது திரு கக்கன் அவர்களை. நன்றி, வணக்கம்.